குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம், ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவேன் இதயம். ஒரு பக்கம் இஸ்ரேல் ஹமாஸ் போர், மறுபக்கம் இஸ்ரேல் ஹிஸ்புல்லா சண்டை என மத்திய கிழக்கில் உச்சகட்ட பதட்டம் நிலவி வருகிறது. ஹமாஸ் ஹிஸ்புல்லா என இரண்டு பயங்கரவாத அமைப்புகளையும் இப்போது இஸ்ரேல் துரத்தி துரத்தி அடிக்கிறது. முக்கிய தலைவர்களை தேடி தேடி குண்டு வீசிக் கொள்கிறது. சில நாட்களுக்கு முன்புதான் ஹிஸ்புல்லா ராட்வான் படை தளபதி இப்ராஹிம் மகிலை போட்டு தள்ளியது இஸ்ரேல். லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் பதுங்கியிருந்தவர் மீது துல்லியமாக குண்டு வீசிக் கொன்றது இஸ்ரேல். இந்த தாக்குதலில் வேறு சில தளபதிகளும் கொல்லப்பட்டனர். அதேபோல் கடந்த மாதம் துவக்கத்தில் ஹமாஸ் அமைப்பின் நம்பர் ஒன் தலைவர் இப்ராஹிம் ஹனியவை இஸ்ரேல் கொலை செய்தது. ஈரான் அதிபர் பதவியேற்பு விழாவுக்காக ஹனியே சென்றிருந்தார். ஈரானில் அவர் தங்கியிருந்த வீட்டை குறிவைத்து இஸ்ரேல் குண்டு வீசியது. இந்த துல்லிய தாக்குதலில் ஹனியே கொலை செய்யப்பட்டார். அவருடன் அவரது பாதுகாப்பு ஊழியரும் இறந்தார். தங்கள் நாட்டில் வைத்தே ஹமாஸ் தலைவர் கதையை முடித்தது ஈரானுக்கு ஆத்திரத்தை உண்டு பண்ணியது. ஹமாஸின் நம்பர் ஒன் தலைவர் இறந்ததை அடுத்து அந்த பதவிக்கு யாகா சின்வார் என்ற மூத்த ஹமாஸ் உறுப்பினர் தேர்வு செய்யப்பட்டார். ஹனியே கொல்லப்பட்ட அடுத்த சில நாட்களிலேயே ஹமாஸின் ராணுவ பிரிவு தலைவர் முகமது டைஃப் கதையை காசாவில் வைத்து முடித்துவிட்டதாக இஸ்ரேல் அறிவித்தது. கான் யூனிஸ் பகுதியில் பதுங்கியிருந்த போது முகமது டைஃப் கான் யூனிஸ் பகுதி படை தளபதி ரஃபா சலாமை குறிவைத்து இஸ்ரேல் போர் விமானங்கள் குண்டுமழை பொழிந்தன. இரண்டு பேருமே கொல்லப்பட்டனர். இந்த தாக்குதல் நடந்தது ஜூன் மாதம். ஆனால் உடனடியாக இதை உறுதி செய்ய முடியவில்லை. கடந்த மாதம் துவக்கத்தில்தான் முகமது டைஃப் மரணத்தை இஸ்ரேல் உறுதி செய்தது. முக்கிய தலைவர்கள் இரண்டு பேரை ஏற்கனவே இஸ்ரேல் போட்டு தள்ளிய நிலையில் மீண்டும் நம்பர் ஒன் தலைவரை இஸ்ரேல் கருவறுத்து விட்டதாக மிகப்பெரிய செய்தி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது ஹமாஸ் தலைவராக இருந்த ஹனியவுக்கு பதிலாக நம்பர் ஒன் பதவிக்கு வந்த யாகா சின்வாரும் இஸ்ரேல் தாக்குதலில் இறந்திருக்கலாம் என்று தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது காசாவில் உள்ள பள்ளி ஒன்றில் ஹமாஸ் பயங்கரவாதிகள் பதுங்கியிருப்பதாக இஸ்ரேலுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து அந்த பள்ளியை குறிவைத்து சனிக்கிழமை ராக்கெட் குண்டுகளை சரமாரியாக வீசியது இஸ்ரேல் ராணுவம். இதில் பள்ளி தரைமட்டமானது. இந்த தாக்குதலில் 22 பேர் மரணமடைந்தனர். அவர்களில் ஹமாஸின் நம்பர் ஒன் தலைவர் யாகா சின்வாரும் ஒருத்தர் என்று இஸ்ரேல் கருதுகிறது. இதை உறுதி செய்யும்படி தனது உளவு அமைப்புகளுக்கு இஸ்ரேல் உத்தரவிட்டுள்ளது என்று டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் என்ற மீடியா செய்தி வெளியிட்டுள்ளது. ஆனால் ஹமாஸ் இதுவரை அப்படி ஒரு தகவலை சொல்லவில்லை. காசாவில் உள்ள சுகாதார அதிகாரிகளோ இஸ்ரேலின் சனிக்கிழமை தாக்குதலில் 22 பேர் இறந்தனர். பலர் குழந்தைகள், பெண்கள் என்றுதான் கூறியிருந்தது. யாகா சின்வார் கொல்லப்பட்டாரா இல்லையா என்பது இதுவரை உறுதியாகவில்லை. ஒருவேளை அவர் கொல்லப்பட்டது உண்மை என்றால் அதைவிட மிகப்பெரிய அடி ஹமாஸுக்கு இருக்க முடியாது. ஏனென்றால் யாகா சின்வார் மிகவும் சக்தி வாய்ந்த ஹமாஸ் தலைவர். 1962 பிறந்த இவர் 1987 ஹமாஸ் பயங்கரவாத அமைப்பு உருவான போதே சேர்ந்து கொண்டார். பின்னர் ஹமாஸ் வீரர்களின் பாதுகாப்பு பிரிவுக்கு தலைமை தாங்கினார். அதாவது இஸ்ரேலிய உளவு அமைப்பில் இருப்பவர்களை குறிவைத்து கொள்ள வேண்டியதுதான் இந்த பிரிவின் வேலை. எனவே முசாட் போன்ற உளவு அமைப்புகளின் வேலையை நன்கு அறிந்த ஹமாஸ் தலைவராக யாகா சின்வார் இருந்தார். ஹமாஸில் சேர்வதற்கு முன்பே இஸ்ரேல் எதிர்ப்பில் தீவிரமாக இருந்தார். காசாவில் இஸ்ரேலியர்களையும் இஸ்ரேலியர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டவர்களையும் 1980 படுகொலை செய்தார். மொத்தம் 12 பேரை தீர்த்து கட்டினார். இந்த சம்பவம் அவரை காசாவில் ஹீரோவாக்கியது. கான் யூனுஸின் கசாப்புக்காரன் என்று வீர பட்டப்பெயரும் கிடைத்தது. ஹமாஸில் தீவிரமாக செயல்பட்டு வந்தபோது ஒருமுறை இஸ்ரேலிடம் சிக்கினார் சின்வார். அவர் செய்த குற்றங்களுக்கு 4 முறை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. இஸ்ரேல் சிறையில் அடைக்கப்பட்டார். அவருக்கு பிரெயின் கேன்சர் வந்தது. இஸ்ரேல் டாக்டர்களின் சிகிச்சையால் உயிர் பிழைத்தார். எல்லை தாண்டி தாக்குதல் நடத்தியதற்காக இஸ்ரேல் வீரர்களை ஹமாஸ் பிடித்து வைத்திருந்தது. யாகா சின்வாரை விட்டால் இஸ்ரேல் வீரர்களை தருவதாக ஹமாஸ் சொன்னது. இதையடுத்து சின்வாரை விடுவித்த இஸ்ரேல் தங்கள் வீரர்களை மீட்டுக் கொண்டு வந்தது. இந்த முடிவை 2011 இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தான் எடுத்தார். அதன் பிறகு மீண்டும் ஹமாஸின் அதிமுக்கிய தலைவராக யாகா சின்வார் உருவெடுத்தார். சமீபத்தில் கொல்லப்பட்ட ஹமாஸ் ராணுவ பிரிவு தலைவர் முகமது டைஃபுக்கு அடுத்த நிலையில் இருந்தார். இஸ்ரேலுடன் போரை ஆரம்பிப்பதற்கு காரணமாக இருந்த ஹமாஸின் அக்டோபர் 7 தாக்குதலை டைஃபுடன் முன்னின்று நடத்தியது யாகா சின்வார்தான். இந்த கொடூர தாக்குதலில் 1200 இஸ்ரேலியர்கள் கொன்று குவிக்கப்பட்டனர்.